Hello, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம கூட என்னது இருக்குதுன்னா நமக்கு இந்த வீடியோல இன்னைக்கு ஒன் எலக்ட்ரிக்னு ஒரு எலக்ட்ரிக் பைக். ஸோ கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஒன் எலக்ட்ரிக். ஸோ ஷோரூமில் நான் இதை கேட்கும்போது நொய்டாவில் இருந்த ஒரு கம்பெனி, நாங்கள் உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ அங்கே தான் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இந்தியன் பிராண்டு. இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியோட நேம் பார்த்தீங்கன்னா கிரெண்ட். ஸோ KRIND KRIDN கிரெண்ட். அண்ட் இதில் இருக்கிறது ஒரு 5.5 kW லித்தியம் அயன் பேட்டரி. ஸோ இந்த ஃபுல் பேக்குமே பேட்டரி தான். ஸோ இதுக்கு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி சார்ஜ் நான் ஸோ சார்ஜரை நான் காணிக்கிறேன் எண்ட் ஆஃப் த வீடியோவில். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் டயரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரண்டில் டயரில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் காம்பி பிரேக்கு கூட இருக்குது. அண்ட் ரியர் வீல்ஸ் கூட நமக்கு என்னென்னா டிஸ்க் தான். ஹப் மோட்டர் வச்சுருக்காங்க. இந்த மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா மோட்டர் வந்து 5.5 kW. ஸோ 7 HP வரும். இந்த டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது 160 Nm டார்க். அப்புறம் வண்டியோட ரியர். ஸோ டெய்ல் லேம்ப் இருக்குது. இது எல்லாமே ஹாலோஜனில் தான் போட்டிருக்காங்க. எல்இடியில் போட்டிருந்தாங்கன்னா இனியும் நமக்கு பவர் சேவ் ஆகும், மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைட் லுக் பார்த்திங்கன்னா வண்டி இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பஜாஜ் பாக்ஸர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ஒரு சின்ன டிசைன் மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து பேட்டரியோட வோல்ட்டு காணிக்குது. இதான் பேட்டரியோட வோல்ட். 82 வோல்ட்டு கரெக்டாக 83 வோல்ட் வருது. நமக்கு 82 இப்போ இருக்குது. நான் கொஞ்சம் ஓட்டினதுனால ஸோ நான் எடுக்கும்போது 83 வோல்ட் இருந்தது. இது வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா இப்போ நமக்கு ஃபோன்லலாம் 100% இருக்கும் சார்ஜ். அவங்க அதனால் இதை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது இதை அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம இப்போ பேட்டரி பார்க்கும்போது இந்த இதை தான் பார்க்கணும். ஃபோர் லைன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ ஃபுல் சார்ஜ் இருக்குது. இப்போ 28.9 km இது ஓடி இருக்குது. அஸ் யூஷுவல் நம்ம நார்மல் பைக் மாதிரி பாஸ் இருக்குது, டிம் பிரைட் இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது, ஹார்ன் இருக்குது. ஸோ இதுதான் ஹார்னோட சவுண்டு. இங்கே நமக்கு கில் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நமக்கு ஒரு பார்க் லேம்ப் அண்ட் ஹெட் லேம்ப் இவ்வளோ இருக்குது. இங்கே ஒன்று செல்ஃப் ஸ்டார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது எதுக்குன்னா நமக்கு இங்கே மூணு மோடு இருக்குது இந்த வண்டியில். இந்த மூணு மோடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ எல்னு இதில் தெரியுது. இப்போ இது லோ மோட். அப்புறம் ஒர்க்காக இந்த இதை ப்ரெஸ் பண்ணோன்னா மீடியம் அண்ட் ஹை. ஸோ இந்த இவ்வளத்துலேயும் நமக்கு வண்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஹெட்லைட் நார்மல் ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி கொடுத்துருந்தா நமக்கு பவர் சேவ் ஆகிருக்கும். அண்ட் இண்டிகேட்டர் கூட ஹாலோஜன் தான். கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் மிரரில். இது வந்து ஒரு புல்லட் கிளாசிக்கோட மிரர். இதோட ஒரிஜினல் மிரர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வண்டியில். இனி நம்ம இதில் ஓட்டி பார்க்கலாம். ஸோ இதை ஓட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் பைக்னால் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அது எப்படி ரோட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அண்ட் இதோட மைலேஜ் நமக்கு ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா 100 km மைலேஜ் கிடையாது. 105 வரை சிலவங்களுக்கு கிடச்சிருக்கு. 105 வரை மைலேஜ் இருக்குது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால். அண்ட் 95 வரை டாப் ஸ்பீடு போகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். 0 to 60 km ஸ்பீடு ஏதோ 7 seconds or 8 seconds போகும். நம்ம அதையும் இப்போ டெஸ்ட் பண்ணலாம். வாங்க நம்ம இதை ஓட்டி பார்க்கலாம். ஓகே, டிரைவிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு 0 இருக்குது. 0 to 67 seconds போகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க யூடியூப்பில் இருக்க அந்த டைமிங்கை பாருங்கள், அப்போ நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3, 2, 1, GO.
ஓகே நமக்கு இப்போ லோ மோடில் நமக்கு 62 வர போச்சுது டாப் பாட்டு 65 வர லோ மோடில் போகும்னு சொல்லியிருக்காங்க. இனி நம்ம மீடியம் மோடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மீடியம் மோடுக்கு ஸ்விஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க மீடியம் மோடில் எப்படி அது பெர்ஃபார்ம்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 3, 2, 1, கோ. மீடியம் மோடில் நமக்கு 70+ போகுது. அண்ட் ஹை மோட் இதே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. வண்டியோட ஷோ அவ்வளோ பயங்கரமாக இல்லாட்டாலும் நமக்கு கோக்கு வந்து வண்டி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, மோர் தென் அடிக்குவேட். கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் வண்டி மாதிரி நமக்கு இது போகுது. ஸோ ஹை மோடை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அது 90+ போகணும். நான் இதில் போக முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக 90 போகும்னு நினைக்கிறேன். ஸோ 3, 2, 1, கோ. இப்போ நமக்கு ஒரு பெட்ரோல் பைக் போகுது, இதை ஓவர்டேக் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 80+ நம்ம போனோம். ஆக்சுவலாக 90 இந்த வண்டி போகும். எனக்கு இப்போ ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு போக முடியல. இருந்தாலும் நம்ம இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பிரேக் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு, நம்ம டச் பண்ணோடனே நிற்குது. இந்த ஹை ஸ்பீடில் கூட நல்லா ஸ்டேபிளாக இருக்குது வண்டி, எந்த குறையும் சொல்ல முடியாது. மோர் தென் நான் எதிர்பார்த்தோட விட சூப்பராக இருக்குது. பிரேக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நமக்கு 72-0 கூட நம்ம ஏதோ 5 செகண்டுக்கு உள்ளாடியே வந்துட்டோம். ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம், மறுபடியும் ட்ரை பண்ணலாம். 3, 2, 1, கோ. ஹை மோடில் இருக்கிறேன். எல்லாம் அசால்ட்டாக போகுது இந்த வண்டி. கிட்டத்தட்ட பெட்ரோல் வண்டியோட ஃபாஸ்ட்டாக போகுது. நம்ம இப்போ இந்த ஆட்டோவை பார்த்தோம், கிட்டத்தட்ட அது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு கிட்டே வந்துட்டு இருந்து நம்ம அதை டக்குன்னு ஓவர்டேக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஒரு லான்ச் கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஹை பெர்ஃபார்மன்ஸ் பைக்னே சொல்லலாம். எலக்ட்ரிக்லேருந்து இப்படி ஒரு பைக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸ் ரொம்ப அக்ரெசிவாக இல்லாட்டாலும் நமக்கு ரன்னிங்க்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பெட்ரோல் பைக்கை விட ஸ்பீடாக போகுது. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இதோட கீ. ஸோ இப்படி தான் இந்த கீ இருக்குது. அண்ட் இதோட சஸ்பென்ஷன், நம்ம ஓட்டும் போது சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா நல்ல வெயிட் இருக்குது. பைக்கு வந்து நல்ல வெயிட் இருக்குது, ஹை ஸ்பீட்லேயும் நல்ல ஸ்டேபிள் இருக்குது. ஹேண்ட்லிங் விதம் எந்த குறையும் இல்லை. அண்டு இந்த பிரேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. எல்லாமே டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் காம்பி பிரேக் கூட இருக்குது, ரெண்டுமே டிஸ்க்கு தான் நமக்கு. அண்ட் இந்த டிஸ்கில் என்னென்னா ரெண்டுமே நமக்கு கையில் தான் இருக்குது. இது ஸோ இது ஃப்ரண்ட் பிரேக்கு, இது வந்து ரியர் பிரேக். ஸோ எல்லாமே நமக்கு இதில் மோர் தென் அடிக்குவேட். அது பெட்ரோல் வண்டிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இதோட மைலேஜ் அண்ட் கரண்ட் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஷோரூமில் நான் இதை கேட்கும்போது 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் போகும். 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு போடுறதுக்கு நமக்கு எவ்வளோ கரண்ட்டு நம்ம செலவழியும்னு கேட்டேன். ஸோ அது அவங்கள சொன்னாங்க 20 ருபீஸில் நம்ம ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த கிலோமீட்டர் தான் இது நமக்கு கொடுக்குது. ஸோ இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 100 ருபீஸ் இருக்குது. ஸோ 100 ருபீஸில் நம்ம எவ்வளோ போகிறோம், மோர் தென் ஒரு 100 சிசி பைக்னால் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் போகலாம்.
அண்ட் இது அதை விட அதிகமாக கொடுக்குது. ஸோ ஒரு 20 rupees நம்ம செலவு பண்ணுறோன்னா அதுக்கு 100 kilometers போனால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த பைக்கோட மைலேஜ். அண்ட் இதோட சார்ஜரை நான் முன்ன மாதிரியே இப்போ காணிக்கிறேன். அடுத்தது இந்த டயர். ஸோ ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மல் பைக், ஸோ நார்மல் பைக்குக்கு இருக்க ஒரு டயர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரியர் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்டில் வெளியே கிடைக்குமான்னு மட்டும் தெரியல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டு. நம்ம R15க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா R15 ஃபேஸருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய டயர். இது அதுலேயும் சேராமல் நம்ம நார்மல் பைக்லேயும் சேராத மாதிரி ஒரு ஒரு டயர் இருக்குது. ஸோ இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு தெரியல. மற்ற போக அக்சசரிஸ். ஸோ இது வந்து அக்சசரிஸ் கொடுக்குறாங்க இந்த பைக்குக்கு. அதே மாதிரி இந்த சைடும் இது அக்சசரிஸில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் ஒரு கவர் தராங்க. இது போக மிரர். இவ்வளோ தான் இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா வாட்டு நம்ம மாட்டுறது. வேறு எல்லாமே அஸ் யூஷுவல். இந்த வண்டியில் வந்து கலர் வேரியன்ஸ் பார்த்தோன்னா கலர் வேரியன்ஸ் இது பிளாக்கு. ஸோ பார்க்குறதுக்கு பிளாக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இதோட இனி ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ரெட் இருந்தது. நான் ஷோரூமில் பார்க்கும்போது ரெட் இருந்தது. ரெட்டுன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த டேங்க் வந்து ரெட்டில் வரும் அண்ட் இந்த போர்ஷன் நமக்கு ரெட்டில் வரும், அவ்வளோதான். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டு மெட்டீரியல்லாம் இல்லை, லைட் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. சவுண்டு கேட்டாலே தெரியும். அண்ட் இதில் இருக்க சில குறைபாடுகள். ஸோ குறைபாடுகள்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த பெயிண்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டான ஃபினிஷன் சொல்ல முடியாது. அண்ட் இந்த ஃபுட்டோசர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இனியும் சரி அலைன் பண்ணலை இந்த இது. ஸோ இது வந்து ஒரு டைரெக்ஷன் கரெக்டாக, அது வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணி இல்லை, அது ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்தோம்னா அது இனி ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. இந்த ஃபுட்டோசர் அதாவது ஃப்ரெண்டை ஃபேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெயிண்ட் இதில் போயிருக்குது. ஸோ அந்த பெயிண்ட் குவாலிட்டி ஒரு மாட்ரேட் லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதை அவங்க இனியும் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் இந்த ஷோரூமில் நான் கேட்கும்போது அவங்க இனியும் சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இதில் வந்து நமக்கு டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நமக்கு இதில் வோல்ட் தெரியுது. ஸோ இதில் வந்து அவங்க நம்ம ஃபோனில் தெரியாத மாதிரி 100%, 50% அந்த கேல்குலேஷன் இதில் கொண்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இதை வந்து இனியும் மைலேஜ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 130 kilometers மைலேஜ் கொண்டு வரதுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதை அதுவரை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்ற மாதிரி ஓட்டுறதுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, வேறு எந்த குறையும் இல்லை. ஸோ இது நல்ல ஒரு பைக்கு. நானே ரொம்ப அசந்து போயிட்டேன் இந்த பைக்கை பார்த்து. ஓகே, இந்த வண்டியோட சார்ஜிங்கை இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு மோடை சொல்கிறதுக்கு உங்களுக்கு மறந்துட்டேன். ஸோ இந்த வண்டியில் வந்து என்னென்னா ரிவர்ஸ் அசிஸ்டன்ட் ஒரு மோடு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்கேஸ் நமக்கு இந்த வண்டியை பின்னாடி இழுக்கணும், பின்னாடி இழுக்கணும்னா கொஞ்சம் வண்டியை நம்ம பின்னாடி மூவ் பண்ணால் போதும். அது என்ன செய்கிறோன்னா இப்போ பாருங்கள், கொஞ்சம் நம்ம அதை பின்னாடி வண்டியை இழுத்தா போதும். அது என்னென்னா 10 kilometers ஸ்பீடில் வீல் வந்து ரிவர்ஸில் சுற்றும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10 kilometers ஸ்பீடில் வீல் வந்து பின்னாடி சுற்றுது. அண்ட் இந்த கிலோமீட்டரை இப்போ நோட் பண்ணிக்கோங்க. எனக்கும் இந்த டவுட்டை ஃபஸ்ட்டு நான் எடுக்கும்போது வந்தது. இப்போ நம்ம ரிவர்ஸில் சுற்றினா இந்த ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து குறையுமான்னு நான் செக் பண்ணினேன். ஆனால் நான் வந்து ஏமாந்து போயிட்டேன். எப்படின்னா அது வந்து ரிவர்ஸில் சுற்றினாலும் ஃபார்வேர்டில் சுற்றினாலும் ஓடோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்களா 35 வந்துட்டு, 34.9 இருந்தது, இப்போ 35 வந்துட்டு. ஆனால் என்னென்னா நமக்கு வீல் வந்து ரிவர்ஸில் தான் சுற்றுது. ஸோ அதை அவங்க அப்படி டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் போட்டு ஏமாறக்கூடாது. நானும் மொதல் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது இப்படி தான் இருந்தது. ஸோ இதில் வந்து நமக்கு 83 மேக்ஸிமம் வரும்னு சொன்னேன், 83 மேக்ஸிமம் வரும். 68 volt வர்றது வரைக்கும் நம்ம என்னென்னா வண்டியை யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த மோட்டர் ஹப் மோட்டர் அந்த வீலில் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து 68 வந்து மினிமம் வோல்டேஜ் அது இருக்கணுமா. மினிமம் வோல்டேஜ் 68 volt இருந்தால் தான் இந்த வண்டி வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸில் ஓடும். அப்படி இல்லைனாலும் ஓடும், மெதுவாக நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் போக வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க அடுத்த சாஃப்ட்வேரில், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ சார்ஜிங்கை பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட சார்ஜர். ஸோ சார்ஜர் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை தரும்போது சார்ஜ் போடும்போது பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வண்டியை வந்து சென்டர் ஸ்டாண்டில் போட்டிருக்கணும். ஸோ ஷோரூமில் சொல்லி விட்டாங்க. ஸோ வண்டியை வந்து சென்டர் ஸ்டாண்டில் நம்ம போட்டிருக்கணும். இனி ஒன்று, நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடணும். அதை வந்து செக் பண்ணிக்கலாம் சார்ஜ் ஏறும்போது. மற்ற மாதிரி அதை ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து
அந்த பிளக் ஸோ பிளக் வந்து மோர் தென் 50 ஆம்பியர் ஸோ மோர் தென் 50 ஆம்பியர் இருக்கக்கூடிய பிளக் மோர் தென் 50 ஆர் இப்போ நான் எனக்கு 20 ஆம்பியர் இருக்குது உங்கள்கிட்ட 32 ஆம்பியர் இருந்தனா அது கூட போட்டுக்கலாம் ஸோ மோர் தென் 15 ஆம்பியர் இருக்கிறது மாதிரி நம்ம போடணும் அதே மாதிரி வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்த உடனே சார்ஜ் போடக்கூடாதான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்த உடனே நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அதில் பேட்டரியோட லைஃபை வந்து பாதிக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டு உடனே பைக் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லித்தியமாயினோட பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ ஓட்டிகிட்டு வந்த உடனே ஒரு 15 அல்லது 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சார்ஜ் போட்டோன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும்னு ஷோரூமில் சொன்னாங்க இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரியை ஆன் பண்ணலாம் இப்போ பேட்டரியை ப்ளக் பண்ணுறதுக்கு இதில் ஒரு இருக்குது அதாவது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போர்ட் இருக்கும் ஒரு 3 பின் இருக்கும் அதில் வந்து நம்ம இதை சொருவிடணும் சொருவிட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணின உடனே இங்கே நமக்கு அது தெரியும் இப்போ மெயின்ஸ் ஆனில் இருக்குது இப்போ நமக்கு பர்சன்டேஜ் இப்போ 25% ஒவ்வொரு பர்சன்டேஜும் இதில் நமக்கு வேரி ஆகும் இதில் வந்து நமக்கு மினிமம் வந்து 4 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க 4 ஹவர்ஸில் அது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் இப்போ நமக்கு அது லோட் ஆகிட்டு இப்போ எனக்கு 100%ல் அது இருக்குது 100%ல் பிளிங்க் ஆகுது ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் ஓட்டினதுனால ஏற்கனவே 100% போட்டு தான் வச்சுருந்தேன் நீங்கள் வந்து ஒரு 25%லேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு உள்ளாடியே உங்களுக்கு சார்ஜ் ஆயிரும் அதே மாதிரி ஃபுல்லாக பேட்டரியை ட்ரைன் பண்ணாமல் நீங்கள் ஓட்டணும் அதாவது நமக்கு வந்து ஒரு 20% வந்துடும் இந்த இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இப்போ ஒரு பாயிண்ட் வந்தோட்டே நீங்கள் சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா உங்களோட பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும்னு ஷோரூமில் சொல்லி விட்டாங்க அதுபோக இந்த பேட்டரி இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் இப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்து 84 வோல்ட் வருது அண்ட் அவுட்புட் கரண்ட் வந்து 12 ஆம்பியரில் இந்த 12 ஆம்பியரில் நமக்கு இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும் பேட்டரிக்கு அவங்க 3 மந்த்ஸ் கேரண்டி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கும் இந்த அடாப்டருக்கு 1 இயர் கேரண்டி தந்திருக்காங்க மோட்டருக்கும் அதே மாதிரி சர்டன் இயர் ஏதோ கேரண்டி உண்டு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இதை ஷோரூமில் கேட்டுக்கலாம் நான் வந்து இதை நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய சூர்யா மோட்டார்ஸில் எடுத்து அவங்களோட லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்டு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம் அண்டு இது முழுக்க முழுக்க நமக்கு ஒரு இந்தியன் மேட் ஸோ இந்தியன் மேட் நொய்டாலேருந்து வருது மேனுஃபேக்சரிங் எல்லாமே அங்கே தான் பண்ணுறாங்க வண்டி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது 3 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நான் போன ஷோரூமில் 2 கலர் இருக்குது ஒன்று பிளாக்கு இனி ஒன்று ரெட்டு ஸோ சார்ஜிங் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது இனி வந்துக்கு நம்பர் நமக்கு வந்து க்ரீன் பிளேட்டில் வரும்னு சொன்னாங்க ஸோ நம்பர் வந்து க்ரீன் பிளேட்டில் பிகாஸ் எலக்ட்ரிக்னால இதுக்கு வந்து லைசன்ஸ் நமக்கு வேணும் அண்டு சில எலக்ட்ரிக் பைக்ஸுக்கு நமக்கு லைசன்ஸ் வேண்டாம் ஓகே காய்ஸ் ஐ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பை பை